பேசவே முடியாத ஒருவரால் மேடையில் உரையாற்ற முடியுமா, புத்தகங்களை எழுத முடியுமா? முடியும் என்றது விஞ்ஞானம். அதற்கு உதாரணமாக இருந்தவர்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த மாபெரும் விஞ்ஞானியை அவரது 5வது ஆண்டு நினைவு நாளில் நினைவு கூறும் விதமாக ஒரு தொகுப்பு. கை கால்கள் அசையாது, வாய் பேசாது, பிறர் உதவியின்றி எதையும் செய்ய முடியாது. சக்கர நாற்காலிதான் உடலை தாங்கிச் செல்ல வேண்டும். ஆனால் இவரது சிந்தனை உலகம் முழுவதையும் ஆட்டிப்படைக்கும். உலகம் போற்றும் கோட்பாட்டு இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்டம், கருந்துளைகள் பற்றி விஞ்ஞானிகள் கூறி வந்த கருத்துக்களை தவறு என்று நிரூபித்ததன் மூலம் உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியவர் இவர். கலிலியோ, நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்றோரின் வரிசையில் இடம்பெற தகுதியான தற்கால விஞ்ஞானி இவர் என்கிறது அறிவியல் உலகம். 21 வயதில் நரம்பு முடக்கு வாதத்தில் பாதிக்கப்பட்ட ஹாக்கிங் அதன் பிறகு வாழ்க்கை முழுவதையும் சக்கர நாற்காலியிலேயே கழித்தார். அவரால் பேசவோ எழுதவோ நடக்கவோ முடியாது என்றாலும் அவரை சாதாரண மனிதர்கள் போல் வாழ வைப்பதற்கு தொழில்நுட்பம் உதவியது. இவரது நகர்வுகளுக்கு அதிநவீன திறன் கொண்ட சக்கர நாற்காலி கை கொடுத்தது. ஹாக்கிங்கின் குரலை மீட்டெடுப்பதற்கு உதவியது ஸ்பீச் சிந்தசைசர் எனப்படும் பேச்சொலியாக்க முறை. கிட்டத்தட்ட முழுமையாக முடங்கிவிட்ட ஹாக்கிங்கால் தனது முகத்தில் ஒரு பகுதி தசையை சிறிதளவு மட்டுமே அசைக்க முடிந்தது. இந்த அசைவுகளை கொண்டே அவருக்கு ஒரு குரலை கொடுத்தது தொழில்நுட்பம். 1997 ஆண்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் சக்கர நாற்காலியில் பொருத்தப்பட்ட டேப்லெட் கணினியே இன்றும் நம்மால் கேட்க முடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் குரலுக்கு அடிப்படை. என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொற்களாக டேப்லெட் கணினியில் கொண்டு வருவதற்காக ஹாக்கிங் தனது கன்னத்தை அசைப்பார். அந்த அசைவு மூலம் மென்பொருள் உதவியுடன் டேப்லெட் கணினியின் கீபோர்டில் உள்ள எழுத்துக்கள் தேர்வு செய்யப்படும். முதல் சில எழுத்துக்களை டைப் செய்தவுடனேயே கணிப்பு முறையில் மற்ற எழுத்துக்கள் நிரப்பப்பட்டு சொற்களும் அதன் பின் வாக்கியங்களும் திரையில் தோன்றும். ஒரு வாக்கியம் தயாரானதும் அது நேரடியாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச் முறை மூலமாக குரலாக மாற்றப்படும். சில குறியீடுகளுக்கு உதடு மற்றும் புருவத்தையும் ஹாக்கிங் பயன்படுத்தினார். ஸ்கைப் போன்ற இணைய தொடர்பு வசதிகள் மூலமாக உலகெங்கிலும் உள்ள நண்பர்களிடம் பேசவும் அவரால் முடிந்தது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஏதேனும் ஒரு வழி இருந்தே தீரும் என்பார் ஹாக்கிங். அதை சொன்னதோடு இல்லாமல் செயலிலும் காட்டினார் அவர். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து தடுமாறுவோருக்கு ஓர் ஒளி விளக்காக வழிகாட்டுகிறது ஹாக்கிங்கின் வாழ்க்கை.